தமிழாளி நீ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவிட ஆண்ட்ராய்ட் பை அப்டேட். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹை அண்ட் மொபைல்ல மட்டுமே வந்து இப்போ ரிலீஸ் ஆகி கொண்டிருந்த இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 2.1 போன வருடம் மே மாதத்தில் லான்ச் பண்ணப்பட்ட இந்த மொபைலுமே வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை பற்றி மேலும் பல தகவல்களை தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் மே மாதம் 2.1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோக்கியா மொபைலை வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய இந்த நோக்கியா மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 5649 ரூபாய்க்கு மட்டுமே லான்ச் பண்ண விலையில் லான்ச் பண்ணப்பட்ட இந்த நோக்கியா 2.1 மொபைலில் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் பை அப்டேட். ஸோ இப்போ வரைக்கும் ஹை அண்ட் மாடலில் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணப்பட்ட இந்த பிரத்யேகமான சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போது நோக்கியா 2.1 மொபைலுமே வரப்போகுது. அது மட்டும் இல்லாங்க, இந்த 2.1 மொபைலில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். 5.5 HD டிஸ்பிளே கொண்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 425 ப்ராசஸரை கொண்ட இந்த ஸ்மார்ட் மொபைலில் 4000 mAh மட்டும் அளிக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட்டான மொபைலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 8+5 MP வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விவரத்தை வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது அப்டேட் வந்த உடனே வந்து நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். வெறும் 500 MB மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து எடுக்கப்படும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அந்த MBயோட ஸ்பேஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்த வெர்ஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா MBயை நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் இந்த 500 MB நீங்கள் உங்களுடைய நெட்டில் வந்து வச்சுக்கோங்க பேலன்ஸ்டாக. ஸோ அது அப்டேட் வந்த உடனேகமான இந்த நோக்கியாவில் வரக்கூடிய 2.1 இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் பையை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் மூலமாக சில பல பக்ஸ் எல்லாமே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கிளியராக இருக்குது அப்படின்றத போல அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்ததுக்கப்புறம் சில ஏதாவது பக்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணுவாங்க திரும்ப இன்னொரு அப்டேட்டில். ஸோ கண்டிப்பாக அந்த அப்டேட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா தரப்புலேருந்து வெளிவரக்கூடிய எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நோக்கியா 8, நோக்கியா 6, நோக்கியா 7.1, நோக்கியா 6.1, நோக்கியா 7+. ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து கூடிய விரைவிலே வரும் அப்படின்றது போல தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான டெக் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களோட மெயில் அடிக்கி வந்துடும். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.